ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம கடாய் சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வெந்தய பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உடல் சூட்டை தணித்து நல்லா குளிர்ச்சி தரும். இப்போ வெந்தய பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடாய் சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெந்தய பொங்கல் செய்கிறதுக்கு நான் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புளுங்கல் அரிசி 400 கிராம் எடுத்திருக்கேன். அரிசியை தண்ணியில் அலசிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. இப்போ 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 50 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எப்போதும் போல் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு வேக விடலாம். இப்போ குக்கர் ஆறிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு சாதம் குழைய வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும், இதில் முழுசாகவே தெரியாது. பூண்டு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சு கஞ்சியாகவும் குடிக்கலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சியாக சாப்பிட ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொங்கலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு வாரம் 1 முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெந்தய பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் துவையல் வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய், காஞ்ச மிளகாய், உப்பு, புளி வச்சு இதுக்கு துவையல் அரைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களோட ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.